நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனி வெட்டியை பற்றி தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட அசல் 2.5 ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்தில் கிடைக்கக்கூடிய தனி வெட்டி, அதே அசல் 3.5 ஆண்டுகளில் 10% வட்டி வீதத்தில் கிடைக்கக்கூடிய தனி வெட்டியை விட 40% குறைவு எனில் அசல் என்ன? ஓகேங்களா? ஸோ அந்த குறைவு அதிகன்றதுனாலே ஸோ அந்த தனி வெட்டிக்குள்ளே வித்தியாசம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ அசல்ன்றது பின்னு வச்சுக்கோங்க. ஸோ என் ஈக்குவல் டு 3.5, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 7/2 எழுதலாம், 2 6 6 1 7 7/2. ஸோ அது வந்து 3 வருஷத்துக்கு 10% தராங்க. என் ஈக்குவல் டு 2.5. ஸோ 2 2 4 4 1 5 5/2. ஸோ இது வந்து 12%. ஓகேங்களா? ஸோ அப்போ தனி வெட்டி வித்தியாசம்னு வந்து பார்த்திங்கன்னா 40. ஸோ அப்போ இந்த 3 வருஷத்துக்கு கொடுத்ததுலேருந்து 2 வருஷத்துக்கு கொடுத்ததை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 40. ஸோ அதை விட குறைவுன்னு சொல்லியிருக்கனால ஸோ சப்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அசல் வந்து பின்னு வச்சுக்கோம், பி இன்ட்டு. ஸோ என் வந்து 7/2. ஸோ 7/2 டினாமினேட்டரில் அப்படியே டைரெக்டாகவே 2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 7/2 இன்ட்டு 10% / 100. ஓகேவா? மைனஸ் பி இன்ட்டு, ஸோ இது வந்து என் வந்து 5/2, அதனால் 2 கீழே போட்டுக்கிட்டேன், இன்ட்டு 12% / 100. ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா இந்த 0 0 கட் ஆகிடும், அப்போ 20 ஆகும் இது 7p. ஓகேங்களா? ஸோ இங்கே 5 வச்சு கட் பண்ணையில் 20 கிடைக்கும். ஸோ இந்த 2 வச்சு 6 கட் பண்ண 12 கட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். ஸோ அப்போ 6p/20 வரும். டெனாமினேட்டர் சேம்ன்றதுனால நியூமினேட்டர் வந்து சப்ராக்ட் பண்ணலாம், 7p - 6p. ஸோ 1p, இந்த 20 என்னாகும் ரைட் சைடு போகையில் இன்ட்ரு ஆகும். ஸோ 40 × 20, பி வந்து அசல் வந்து அப்போ 800. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ ஒரு அசல் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டியை விட, அதே அசல் வட்டி வீதம் 2% உயர்த்தும் போது தனி வட்டி 360. ஸோ இதை விட இது வந்து 360, 2% உயர்த்தும் போது 360 அதிகம் எனில் அசல் என்ன? அதே மாதிரி தான் போன சம் மாதிரி தான், அசல் வந்து பின்னு வச்சுக்கோங்க, எண் வந்து 3, வட்டி வீதம் வந்து 6. ஸோ இன்னொரு வட்டி வீதம் வந்து 6+2. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டுக்குள்ள தனி வெட்டிகளுடைய வித்தியாசம் பார்த்திங்கன்னா 360. ஸோ 6+2 தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ பி இன்ட்டு 6+2 × 3/100 மைனஸ் பி இன்ட்டு 6 × 3/100. ஓகேங்களா? 360. ஸோ இந்த 3 உள்ளே கொண்டு போதும், 3R+6 கிடைக்கும். ஸோ பி இன்ட்டு 3R+6/100 மைனஸ் 3PR/100. ஸோ 360. நெக்ஸ்ட்டு இந்த பி உள்ளே கொண்டு போய் பண்ணல, 3PR+6P கிடைக்கும், 500 மைனஸ் 3PR/100. டினாமினேட்டர் சேம்ன்றதுனால மேலே உள்ளதை என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த 3PR மைனஸ் 3PR கேன்சல் ஆகிடும், அப்போ 6P/100 கிடைக்கும். ஸோ 6P/100 ஈக்குவல் டு 360. இந்த 6 360 கட் பண்ணிங்கன்னா 60 கிடைக்கும். இப்போ P/100 ஈக்குவல் டு 60 கிடைக்கும். ஸோ அந்த 100 அங்கே கொண்டு போய் என்ன ஆயிரும், 60 × 100, 6000 ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு அசலின் தனி வட்டி அசலை போல் 4/9 மற்றும் வட்டி வீதம் காலம் வந்து சமம் எனில், வட்டி வீதம் என்ற காலம் என்னன்னு கேட்டுக்காங்க. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க ரெண்டுமே சமம்னு சொல்லிட்டாங்க, அசல் வந்து பீன்னு வச்சுக்கிட்டேன், அப்போ என் ஈக்குவல் டு 6, ரெண்டுமே ஈக்குவல். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கிடைக்குதுன்னு 4/9p, அசலை போல் 4/9. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுத்துருவோம், எஸ்ஐ ஃபார்முலாலாம் அப்படியே அப்ளை பண்ணுங்கள், பி இன்ட்டு என்னும் 6 தான், 6 தான் பை 100. ஸோ அப்போ பி இன்ட்டு 6² வரும். ஸோ அந்த பிபி கேன்சல் பண்ணியதான் இங்கே, அப்போ 6² / 100 வரும், 4/9. இது எப்படி எழுதலாம்னா 6/10² எழுதலாம். ஸோ இங்கே 10² 100 வரும். ஸோ அதனால் 6/10² இங்கே வந்து 4 வந்து 2² எழுதுகிறேன், 9 வந்து 3² எழுதுகிறேன். ஸோ அந்த ஸ்கொயர்ஸ் கேன்சல் ஆகிரும். அப்புறம் நமக்கு 6 வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள், 6/10 = 2/3 கிடைக்கும். இந்த 10 அங்கிட்டு போயில 20/3 ஆயிரும். ஸோ அப்போ 6 = 6. ஸோ 20 3 டிவைட் பண்ணிங்கன்னா 6 தடவை இருக்குது, மீதி 2 கிடைக்கும். ஸோ 6 × 3 = 18 + 2 = 20 ஆகும். ஸோ 6 2/3% 6. ஸோ இயரில் சொல்லணும் அப்படின்னா, ஸோ 6 இயர்ஸு
ஸோ அந்த 2/3 இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுல 12 months ஓகேங்களா, அதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எத்தனை மந்த்ஸுன்னு கடத்துகிறோம். 2/3 × 12, ஸோ 3 × 4, 12 கட் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும், 2 × 4 = 8, ஸோ 8 months. ஸோ அப்போ வருஷத்தில் சொன்னோம் அப்படின்னா 6 வருடம் 8 மாதம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.